ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் டாக் அண்ட் மாக். தேங்க்ஸ் ஃபார் பீங் ஹியர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அதே மாதிரி டாக் அண்ட் மாக் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல், குவிஸ் குரூப், டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். நம்மளுடைய டாக் அண்ட் மாக் அப்படிங்கிற குவிஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய குவிஸ் வந்து 10 PM கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிடே நம்ம பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸுடைய குவிஸ் 10 PM போயிட்டுருக்கு, நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, எல்லா குரூப்க்கான லிங்க்குமே நீங்கள் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து April 12 கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரோட அன்அகாடமி ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்அகாடமியில் சார் போடுற கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டு புது பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்காக ரெண்டு பேச்சஸ். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டாப் எஜுகேட்டர்ஸோடைய டாப் பேச்சஸ் எல்லாமே லான்ச் ஆயிருக்கு. ரியல் டைம் இன்ட்ராக்ஷனோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆஸ்க் ஏ டவுட் அப்படின்ற ஃபீச்சர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது டாக் அண்ட் மாக் அல்லது நரேஷன் அப்படிங்கிற கோச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சார் கைட் பண்ணுவார். அது இல்லாமல் நம்ம நிறைய ஆஸ்க் டவுட் அப்படின்ற ஃபீச்சர் மூலமாக நிறைய டவுட்ஸ் கேட்டோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அமேசான் வவுச்சர்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் 24th of April அன்னைக்கு வந்து நம்மளுக்கு அன்அகாடமி காம்பேக்ட் இருக்குது, 10 AM. இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. கிளாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்பெஷல் செஷன் இருக்குது, 3 PM அண்டு 5 PM. 3 PM வந்து மரண மெயின் செஷன், 5 PM வந்து ஜனவரி மந்தோட 8 to 15 கரண்ட் அஃபயர்ஸ் குவெஸ் தான். இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா கிளாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இன்றைக்கான நியூஸ் பார்க்கலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸு, வேர்ல்டு ஹோமியோபதி டே அப்சர்வ்ட் ஆன் 10th of April சொல்கிறாங்க. நம்ம ஹோமியோபதி டே வந்து 10th of April அப்சர்வ் பண்ணுறோம். ஹோமியோபதி பற்றின அவேர்னஸஸ் வந்து மக்களுக்கிடையே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டே அப்சர்வ் பண்ணுறோம். ஹோமியோபதி பற்றி அவேர்னஸஸ் ஆல்சோ அதோடைய மெடிசின்ஸ் வந்து எல்லாத்துக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்றது, எல்லாரும் அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், அதை பற்றின அவேர்னஸஸ் கொடுக்கறதுக்காக, அதை பற்றி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே அப்சர்வ் பண்ணுறோம். இந்த டே அப்சர்வ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, சாரி, இந்த டேட்டில் அப்சர்வ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, இது வந்து பர்த் ஆனிவர்சரி ஆஃப் டாக்டர் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிச் சாமுவேல் ஹெய்னமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து ஹோமியோபதியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதனால தான் அவருடைய பர்த்டே அன்னைக்கியான April 10 வந்து நம்ம இதை அப்சர்வ் பண்ணுறோம். 1755 பாரிஸில் இவர் பிறந்திருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டாக இந்த ஹோமியோபதி அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் 80s அந்த டைமில் காலரா வந்து யூரோப்பில் வந்தபோது அலோபதி மெடிசின் வந்து அந்த காலராவை க்யூர் பண்ணுறதுக்கான ரேட் அப்படின்றது வந்து 41% தான் சொல்லியிருந்தாங்க. பட் இவர் தயாரித்த இந்த ஹோமியோபதி மருந்து அப்படின்றது வந்து 96% க்யூர் ரேட் காமிச்சதுனால தான் இவருடைய இந்த ஹோமியோபதி அப்படின்றது வந்து பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் நிறைய ஹோமியோபதியில் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ நம்ம ஒரு வியாதிக்கு வந்து குணப்படுத்துகிறோம் அப்படின்னா அது குணமாகணும், அதை தாண்டி இவர் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்னால அவங்களுக்கு புதுசாக பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. இன்னும் இருக்கிற பிரச்சனை அதிகம் தான் ஆச்சு இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தான் நிறைய ரிசர்ச், நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா இவர் வந்து ஹோமியோபதியில் மருந்து கண்டுபிடிச்சாரு. அப்போது அவர் இருக்கும்போது அவர் அந்த டைம்லேயே 66 மருந்து வந்து இவர் வந்து கண்டுபிடிச்சி வேலிடேட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹோமியோபதி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டு நம்மளை வந்து க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி, அதையும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோமியோபதி மருந்தை பற்றின அவேர்னஸஸ் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், அதை எல்லாரும் அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டே அப்சர்வ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுக்கான தீம் என்னன்னா பீப்புள்ஸ் சாய்ஸ் ஃபார் வெல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம தான் நம்மளுக்கு ஹோமியோபதியா அலோபதியா நேச்சுரோபதியா அதெல்லாம் வந்து நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தீம் வச்சிருக்காங்க. இது வேர்ல்டு டேவாக இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் இதுக்கான தீமை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் இந்த தீம் சூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹோமியோபதி சென்ட்ரல் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1973, அதுக்கு கீழே தான் இந்தியாவில் இதுக்கான ரெகக்னிஷன், இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த டே அன்னைக்கு வந்து நம்ம இதுவரைக்கும் ஹோமியோபதியில் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத பற்றி, அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், இன் ஃபியூச்சரில் நம்ம ஹோமியோபதியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ரிலேட்டடாக ஒரு கன்வென்ஷன் ஒன்று நடந்திருக்கு. அது இனாக்ரேட் பண்ணவர் வந்து நம்மளுடைய ஆயுஷ் மினிஸ்டரான சர்பானந்த சோனோவால், அவங்க தான் இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இது. அது அந்த அந்த கன்வென்ஷனோட தீம் என்னன்னா ஹோமியோபதி பீப்புள்ஸ் சாய்ஸ் ஃபார் வெல்னஸ், அதாவது நம்மளுடைய தீம் இருக்கு இல்லையா அதை தான் அங்கேயும் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து
வேர்ல்டு பார்க்கின்சன்ஸ் டே 2022 அப்சர்வ்டு ஆன் April 11 சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கின்சன்ஸ் டிசீஸை பற்றின அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு டேவாக தான் இந்த April 11 வந்து பார்க்கப்படுது. இதுவும் வந்து ஒரு பர்சன் அவங்களுடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த டிசீஸ்க்கே பார்க்கின்சன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பார்க்கின்சன் அப்படின்ற ஒருத்தர் தான் முத முதலாக இப்படி ஒரு பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு ஒரு 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 பிரச்சனை இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு எஸ்ஏ மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு 1917. அதனால அவர் பேர்லேயே இந்த இது வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டிசீஸ் கிடையாது, டிசீஸ் தான், ஆனால் வந்து இது ஒரு நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படி சொல்கிறாங்க. அதாவது நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக அவங்கனால நிற்க முடியாது, அவங்க நினச்ச மாதிரி அவங்களுடைய மூமெண்ட்ஸ் கை காலையோ அவங்க நினச்ச மாதிரி ஆட்டம், நம்ம நினச்சோம்னா நம்ம கை நீட்டணும்னா நீட்டலாம், பட் அந்த இந்த டிசீஸ் பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்கனால அந்த மூமெண்ட் அப்படின்றது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு ப்ராப்பரான போஸ்டர் கிடைக்காது, ஸ்டிஃப்னஸ் இருக்காது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக க்யூர் பண்ணவே முடியாத ஒரு டிசீஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து க்யூர் பண்ண முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டயட் மூலமாக இதை கொஞ்சமாக கம்மி பண்ண முடியும், கொஞ்சம் சரி பண்ணிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னன்னா, நம்ம விட்டமின் பி இருக்கிற விட்டமின் B1 அதிகமாக இருக்கிறது, விட்டமின் சி விட்டமின் டி அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸு, அதுக்கப்புறமா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது, அப்புறம் ஃபிஷ் ஆயில்ஸ் இருக்கிற ஃபுட்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது மோஸ்ட்லி above 60 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் வரும், ரொம்ப ரேர் கேஸில் கம்மியான ஏஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த டிசீஸ் வரும்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஃபுட்டு மூலமாக மட்டும்தான் இது நம்ம கம்மி பண்ண முடியும், கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறதெல்லாம் அதிகமாக, சால்ட் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்க கூடாது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கிற வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கீரைகள் இதெல்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்டோம்னா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும், மற்றபடி இதுக்கு க்யூரே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இது, இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இப்போ நம்மளுக்கு தெரியுது க்யூர் பண்ண முடியாது, அதனால நம்ம வந்து ஃபுட்டு மூலமாக தான் சரி பண்ண முடியும்னு நம்மளுக்கு இப்போ தானே தெரியுது. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் பார்க்கின்சன்ஸ் டே அப்சர்வ் பண்ணுறோம், 11th of April அப்சர்வ் பண்ணுறோம். நம்ம இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா, இன்டெகிரேட்டட் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆபிச்சுவரிஸு, ஆக்டர் சிவகுமார் சுப்ரமணியம் பாசஸ் அவேன்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ஆக்டர் அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் ரைட்டர்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய கெரியர் வந்து ஸ்க்ரீன் ரைட்டராக இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்ட் பண்ணார், வித் பரிண்டா அப்படின்ற மூவிக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ரீசன்ட் டைம்ஸில் நிறைய மூவிஸில் நிறைய ட்ராமா சீரீஸு, டிவி ஷோஸு அந்த மாதிரி எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் 2 ஸ்டேட்ஸில் கூட இவர் நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவருடைய இழப்பு அப்படின்றது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப டேலண்டடான ஒரு ஆக்டர், டேலண்டடான ஸ்க்ரீன் ரைட்டர்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 2 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு, பெஸ்ட்டு ஸ்டோரிக்காகவும் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளேக்காகவும், பெஸ்ட்டு ஸ்டோரிக்காக ஹசாரோன் குவைஷின் அசிசி அப்படின்ற மூவிக்காகவும், பரிண்டா அதாவது இவருடைய ஃபஸ்ட்டு படம் 1981 ஃபஸ்ட்டு படம், அதுக்காகவும் இவருக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற அவார்ட் கிடச்சிருக்கு, நேஷனல் அவார்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபிலிம்ஃபேர் அவார்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இவருடைய பையன் வந்து இப்போதான் 2 மந்த்ஸ் பேக், இவர் இறந்ததுக்கான ரீசன்லாம் பெருசாக எங்கேயும் கொடுக்கல, இவருடைய பையன் வந்து 2 மந்த்ஸ் பேக் தான் இறந்திருக்கார். அவர் 16 வயசு தான் ஆகுது அந்த குழந்தைக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் 16th பர்த்டேக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் பையன் பிரைன் டியூமர்னால இறந்துட்டாங்க. ஸோ அதோட டிப்ரெஷனில் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸு, ஃபார்முலா 1 ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரிக்ஸ் 2022 ஓன் பை தி சார்லஸ் லெக்ரேக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கிராண்ட் ப்ரிக்ஸ் வந்து 2022 மூணாவது வாட்டியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நடந்ததில் பார்த்துருப்போம், இவர் தான் வின் பண்ணியிருப்பார் சார்லஸ் லெக்ரேக்கு, செகண்ட் நடந்ததில் மட்டும் வேறு யாரோ வின் பண்ணியிருந்தாங்க. அது நேம் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து தேர்டாக மறுபடியும் தேர்ட் நடந்த ஈவெண்ட்டில் மறுபடியும் வந்து இப்போ இந்த இது வந்து ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ், இதில் சார்லஸ் லெக்ரேக் வின் பண்ணியிருக்காரு. செகண்ட் வந்தவர் இவர் வந்து ஃபெராரி டிரைவர், மொனாக்கோ கண்ட்ரியை சேர்ந்தவர். செகண்ட் வந்தவர் வந்து செர்ஜியோ பெராஸு, ரெட்புல் டிரைவர், மெக்சிகோ கண்ட்ரியை சேர்ந்தவர். அதே மாதிரி தேர்ட் வந்தவர் வந்து ஜார்ஜ் ரசல், மர்சிடிஸ் டிரைவரு, பிரிட்டனை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம லெவிஸ் ஹாமில்டன் வந்து 4th வந்திருக்காரு, மர்சிடிஸ் டிரைவர் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து காம்படிஷன் அப்படின்றது வந்து லெவிஸ் ஹாமில்டன் வந்து லாஸ்ட்டாக இப்போ 3 நடந்திருக்கு, மூணுலேயுமே எதுலேயுமே வரலன்னு நினைக்கிறாங்க. இப்போ காம்படிஷன் அப்படின்றது வந்து ஃபெராரிக்கும் ரெட்புலுக்கும் நடுவில் தான் இருக்குது, அவுட் ஆஃப் காம்படிஷனில் இருக்காங்க மர்சிடிஸ் அந்த கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா மெல்பர்னில் நடந்திருக்கு. இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வேறு கிரியேட் பண்ணியிருக்காங்க, என்னன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் நடக்கலை இந்த ஈவெண்ட், கிராண்ட் பிரிக்ஸ் வந்து லாஸ்ட் 2 வருஷமாக நடக்கலை, ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் இப்போ தான் நடக்குது. நடந்ததில் 4 நாள் நடந்ததில் 420,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இது ஒரு ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1996 ஃபஸ்ட்டாக மெல்பர்னில் நடக்குது ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்றது. அப்போ வந்து 400,000 பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுதான் ஹிஸ்ட்ரியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஹையஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது
இவ்வளோ இயர்ஸில் இப்போ தான் அதை விட ஒரு அதிகமான ரெக்கார்ட் வந்து ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நடந்தது இங்கேனா, இந்த ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து தொடங்கினது மெல்பர்னில் கிடையாது, ஆஸ்திரேலியன் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து அடிலைடுன்ற பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்திருக்கு. அது வந்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கு. 1995 ஒன் இயர் மட்டும்தான் அங்கே நடந்திருக்கு. 520,000 ஸ்பெக்டேட்டர்ஸ் அங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹையஸ்ட் அப்படின்னா இந்த வருஷம் வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம்னா யூஎஸ் கிராண்ட் பிரிக்ஸ் தான் லாஸ்ட் இயர் டெக்ஸாஸில் நடந்த யூஎஸ் கிராண்ட் பிரிக்ஸில் அதிகமான ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்திருக்காங்க. 400,000 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். இந்த இப்போ நடந்ததில் சார்லஸ் லெக்ரிக் வின் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தீபிகா பல்லிக்கல் கார்த்திக் அண்ட் சௌரவ் கோஷல் வின்ஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் கோல்டு மெடல் அட் வேர்ல்டு டபுள்ஸ் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்னு சொல்கிறாங்க. அதாவது வேர்ல்டு ஸ்குவாஷ் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய வேர்ல்டு டபுள்ஸ் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவை சேர்ந்த தீபிகா பல்லிக்கல் கார்த்திக் அவங்களும் சௌரவ் கோஷல் இவங்களும் சேர்ந்த மிக்ஸ்டு பேர் தான் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய 20 வருஷ கனவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டு ஸ்குவாஷ் ஃபெடரேஷனோட மிக்ஸ்டு டபுள்ஸில் நம்ம ஒரு கோல்டு வின் பண்ணணும் அப்படின்றது 20 வருஷ கனவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிக்ஸ்ட் டபுள்ஸில் ஹையஸ்ட்டாக வின் பண்ண அவார்டுன்னு பார்த்தோம்னா சில்வர் வின் பண்ணியிருக்கோம் 2016. சேம் பேர் தான், தீபிகா பல்லிக்கல் கார்த்திக்கும் சௌரவ் கோஷல் இவங்களுடைய பேர் தான் 2016 சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சௌரவ் கோஷல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 2016 மிக்ஸ்டு டபுள்ஸில் எப்படி சில்வர் வின் பண்ணாரோ அதே மாதிரி 2014 மென்ஸ் டபுள்ஸ்லேயும் சில்வர் வின் பண்ணியிருக்காரு இன்னொரு பர்சன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த வேர்ல்டு டபுள்ஸ் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பில் இது வந்து நடந்தது வந்து கிளாஸ் க்ளோ ஸ்காட்லாண்டில் நடந்திருக்கு. இதில் நம்ம எப்படி இப்போ மிக்ஸ்டு டபுள்ஸில் கோல்டு வின் பண்ண மாதிரி விமன்ஸ் டபுள்ஸ்லேயும் வந்து நம்ம கோல்டு வின் பண்ணியிருக்கோம். இவங்களே தான் தீபிகா அவங்களும் ஜோஷ்னா சின்னப்பாவும் சேர்ந்து தான் விமன்ஸ் டபுள்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இதே மென்ஸ் டபுள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து 17th பொசிஷன் வரைக்கும் வந்தோம், அதுக்கு மேலே வந்து நம்ம முன்னாடி வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மென்ஸ் டபுள்ஸ் வின் பண்ண பேர் யாருன்னா இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு பேர் டெக்லான் ஜேம்ஸ் அண்டு ஜேம்ஸ் வெல்ஸ்ட்ராப் அப்படின்ற பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்காட்லாண்டை சேர்ந்த பேரை டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டிஃபீட் பண்ணதும் வந்து இங்கிலாண்டை சேர்ந்த பேருன்னு தான் நினைக்கிறேன். இங்கிலாந்து சேர்ந்த பேர் தான் மிக்ஸ்டு டபுள்ஸ் வின் பண்ணோம் இல்லையா, அதில் ஆண்ட்ரியன் வேலர் அண்டு அலீசன் வாட்டர் அப்படின்ற ரெண்டு பேர் இங்கிலாந்தை சேர்ந்த பேரை டிஃபீட் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் டபுள்ஸ் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான் இதை பற்றி பார்க்கணும்னா, இப்போ தீபிகாவை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா தீபிகா பள்ளிக்கல் அவங்கள பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இந்த இயர் ஸ்பெஷல் அப்படின்னா 6 மந்த்ஸ் பேக் தான் அவங்களுக்கு வந்து ட்வின் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேபி பிறந்ததுக்கப்புறமா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வித் டபுள் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஜோஷ்னா சின்னப்பா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சௌரவ் கோஷல் சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி அதாவது 2016 வின் பண்ணார் இல்லையா, சில்வர் வின் பண்ணியிருக்காரு மிக்ஸ் டபுள்ஸில். அதே மாதிரி மென்ஸ் டபுள்ஸில் 2014 இது வின் பண்ணியிருக்கிறாரு, கோல்டு வின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதை பற்றி. இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரி, இது வரைக்கும் நம்ம மிக்ஸ்டு டபுள்ஸில் கோல்டே வின் பண்ணதில்லை, அதனால இது ஒரு ஹிஸ்ட்ரி பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் ஸ்குவாஷ் ஃபெடரேஷனோட செக்ரட்டரி ஜென்ரல் யார் அப்படின்னா சைரஸ் போன்ச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தாய்லாந்து ஓப்பன் பாக்ஸிங் டோர்னமெண்ட்டு இந்தியா பேக் 10 மெடல் வித் 3 கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது தாய்லாண்டு ஓப்பன் பாக்ஸிங் டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கு தாய்லாண்டில். இந்தியாவிலேருந்து 15 பேர் போயிருக்காங்க. அதில் நம்ம வந்து 10 மெடல் வின் பண்ணியிருக்கோம். அதில் 3 கோல்டு 4 சில்வர் 3 பிரான்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. அது வின் பண்ணவங்களுடைய நேம்ஸ் கூட நம்ம இங்கே கொடுத்துருப்போம். இந்த ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு வந்து $2,000 கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்தவங்களுக்கு வந்து $1,000 அண்ட் தேர்ட் வந்தவங்களுக்கு வந்து $500 கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வந்தவங்க இதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் இல்லையா, அதை விட இது பெட்டரான ஒரு மெடல் டேலின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 8 மெடல்ஸ் வாங்கியிருக்கோம், 1 கோல்டு 4 சில்வர் 3 பிரான்ஸ் வாங்கியிருந்தோம். இப்போ வந்து அதோட பெட்டர், ஏன்னா 3 கோல்டு வாங்கியிருக்கோம் நம்ம இந்த வாட்டி. அது இல்லாமல் ஓவரால் மெடல் டேலிலையும் 10 மெடல்ஸ் வாங்கியிருக்கிறோம் சொல்கிறாங்க. கோல்டு வின் பண்ணவங்க வந்து கோவிந்த் சஹானி 48 கேஜியில், அதுக்கப்புறம் அனந்த் சோப்டே அவங்க வந்து 54 கேஜியில், அண்ட் சுமித் 75 கேஜியில். இவங்க மூணு பேருமே டிஃபீட் பண்ணவங்க வந்து தாய்லாண்டை சேர்ந்த பர்சனை டிஃபீட் பண்ணி தான் இவங்க மூணு பேருமே கோல்டு வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இதில் வந்து மொத்தம் 130 டாப் பாக்ஸர்ஸ், இப்போ போய் நம்ம இந்தியாவிலேருந்து 15 பேர் போனாங்க. அதே மாதிரி 130 டாப் பாக்ஸர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 74 மேல்ஸ் அண்ட் 56 ஃபீமேல்ஸ் ஏஷியா யூரோப் ஓஷீனியா அண்ட் ஆஃப்ரிக்கன் ரீஜியன்லேருந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸு. நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ஹோனர்ஸ். இண்டஸ் இண்ட் பேங்க்கு
இண்டஸ் இன் பேங்க்ஸ் இண்டஸ் மர்ச்சன்ட் சொல்யூஷன்ஸ் ஆப் வந்து டிஜிட்டல் சிஎக்ஸ் அவார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை டிஜிட்டல் பேங்கர் அப்படின்றவங்க வந்து டிஜிட்டல் சிஎக்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போது நம்ம இந்தியாவிலேருந்து இண்டஸ் இன் பேங்க் உருவாக்கின இண்டஸ் மர்ச்சன்ட் சொல்யூஷன் அப்படின்ற ஆப்புக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் டிஜிட்டல் சிஎக்ஸ் எஸ்எம்இ பேமெண்ட் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க டிஜிட்டல் பேங்கர் அப்படின்றவங்க வந்து ஒரு குளோபலி ட்ரஸ்டட் ஃபினான்ஷியல் நியூஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்பை பற்றி சொல்லணும்னா மர்ச்சன்ட் ரீட்டைலர்ஸ் அவங்களுக்காக ஸ்பெஷலி உருவாக்கப்பட்ட ஆப், ப்ரொஃபஷனல்ஸ் டு வேரியஸ் ஃபெசிலிட்டிஸ் சச் அஸ் அக்செப்டிங் இன்ஸ்டன்ட் கேஷ்லெஸ் பேமெண்ட்ஸ் த்ரூ மல்டிபிள் டிஜிட்டல் மோட்ஸ் ட்ராக்கிங் இன்வென்ட்ரி வியா இன்பில்ட் டேஷ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஜிட்டலாக என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்காக தான் இந்த ஆப் பண்ணியிருக்காங்க. நம்ம POS மிஷின் கூட இது மூலமாக நம்ம POS மிஷினுக்கான ரிக்வஸ்ட் வந்து இது மூலமாக நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். சின்ன சைஸ் லோன்ஸ் பிஸ்னஸ் லோன்ஸ் நம்ம இது மூலமாக வாங்கிக்கலாம். டிஜிட்டல் அந்த இதை வந்து எம்பவர் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் டிஜிட்டல் எக்கோ சிஸ்டமை அப்படின்றதுக்காக தான் இவங்க அந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முக்கியமாக மர்ச்சன்ட்டுக்காக, மர்ச்சன்ட் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்காக இந்த ஆப் வந்து இருக்கும். இமீடியட்டாக நம்ம வந்து இண்டஸ்இன் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தோம்னா நம்ம இமீடியட்டாக இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்து நம்ம இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். சப்போஸ் நம்ம நான் இண்டஸ்இன் பேங்க் கஸ்டமராக இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப் மூலமாக இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம கரண்ட் அக்கௌண்ட் வந்து டிஜிட்டலி ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இவங்க ஓவராலாக ஒரு 600 சப்மிஷன்ஸ்க்கு வந்து இந்த அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 120 இந்த மாதிரி பேங்க்ஸ் அவங்க கிட்டே இருந்து 127 கிட்டே இருந்து 600 கிட்டே சப்மிஷன்ஸ் வந்திருக்கு. அதுக்கு வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இது நம்ம இண்டஸ்இன்ட் பேங்க் பற்றி பார்க்கணும் அப்படின்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்க சுமந்த் கத்பலியா வந்து MD & CEO. இதனுடைய டேக்லைன் பார்த்துக்கிட்டோம்னா வி மேக் யூ ஃபீல் ரிச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பேங்க் வந்து எல்லாத்துலேயுமே, ஏன்னா இது ஒரு பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேங்க் தான், ஸோ இந்த BSE NSE அது எல்லாத்துலேயுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து April 1, 2013 இவங்க இன்க்ளூட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து 8th நீலமணி பூக்கன் கன்ஃபர்டு வித் 56th ஞான்பெந்த் அவார்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஞான்பெந்த் அவார்டு அப்படின்றது வந்து 56th & 57th அப்படின்றது 2021 டிசம்பரில் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ என்னன்னா அந்த அவார்ட் செரிமனி வச்சு அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. இது யூஸ்வலாக எங்கே நடக்கும்னா டெல்லியில் தான் நடக்கும் இந்த அவார்ட் செரிமனி அப்படின்றது. ஃபர்ஸ்ட் டைமாக நேஷனல் கேபிட்டல் இல்லாமல் வெளியே நடக்குது, அதுவும் அசாமில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீலமணி பூக்கன் அப்படின்றவர் வந்து அசாம் சேர்ந்த ஒரு போயிட் தான். ஸோ அவருக்கு அவார்ட் கொடுக்கும்போது அது அசாம்லேயே நடக்குது அப்படின்றது போது அது ஒரு பெரிய விஷயமா ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 56th ஞான்பெந்த் அவார்டு. 57th ஞான்பெந்த் அவார்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு கோன்கனி பிளேயர் கோன்கனி போயிட்டு கொடுத்துருக்காங்க. தாமோதர் மௌசோ அப்படின்ற கோன்கனி பிளேயர் சாரி கோன்கனி போயிட்டு கொடுத்துருக்காங்க. கோன்கனியில் வந்து செகண்ட் பர்சனாக ஞான்பெந்த் அவார்டு வாங்குறவர் இவர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா 2006 ரவீந்தர் கெலேக்கர் அப்படின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் செகண்டாக இவர் வாங்குறாரு. அதே மாதிரி அவர் தாமோதர் மௌசோ எடுத்துக்கிட்டோம்னா 1983 சாகித்ய அகாதமி அவார்டு வாங்கியிருக்காரு. அவருடைய டெப்யூ நாவலுக்கு கர்மெலின் அப்படின்ற நாவலுக்காக வாங்கியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம நீல்மணி பூக்கன் அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இவரும் 1981 சாகித்ய அகாதமி வாங்கியிருக்காரு. இவருடைய போயட் கலெக்ஷனான போயட்ரி கலெக்ஷனான கவிதா அப்படின்ற புக்குக்காக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ வந்து 1990 வாங்கியிருக்கிறாரு. 1997 அசாம் வேலி லிட்ரரி அவார்டு கொடுத்துருக்காங்க. 2002 சாகித்ய அகாதமி ஃபெலோஷிப் ஆல்சோ வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இவர் வாங்கியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அசாமி பிளே போயட்டா இவர் வந்து 3rd பர்சனாக அசாம்லேருந்து இந்த இது வாங்குறாரு. இதுக்கு முன்னாடி 1979 பீரேந்திர குமார் பட்டாச்சாரியா அவங்க ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கியிருக்காரு அசாமி போயட்டா. செகண்டாக வாங்கினவர் 2000 மமோனி ரைசோம் கோஸ்வாமி 2000. இப்போ 22 இயர்ஸ்க்கு அப்புறமா 21 இயர்ஸ்க்கு அப்புறமா இவர் வாங்கியிருக்காரு 56th ஞான்பெந்த் அவார்டு வந்து நீல்மணி பூக்கன் அவங்க வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி டிசம்பரில் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். இருந்தாலும் இப்போ கொடுக்குறாங்க அப்படின்றதுனால நம்ம இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்ன்றதுனால வச்சுருக்கோம். அப்படி படிச்சுக்கோங்க லைட்டாக. நெக்ஸ்ட் வந்து பிஷேஷ் குயிரம் பிகம் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டு வின் பெஸ்ட் ஆக்டர் அவார்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மணிப்பூர் ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 14th எடிஷனாக இந்த வருஷம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் யூஸ்வலாக பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஃபீமேல் ரெண்டு கேட்டகரிக்கு தான் யூஸ்வலாக கொடுப்பாங்க. இந்த வருஷம் வந்து புதுசாக டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து நம்ம யூஸ்வலாக இப்போது பெஸ்ட் ஆக்டர் மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணுறதுக்கு ஜூரி கமிட்டி நாமினேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து சூஸ்
யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விசேஷ் ஹுயிரம் இவங்களுக்கு கொடுத்தது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, ஒரு கமிட்டியோ இல்லை ஒரு ஜூரி மெம்பரோ சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் இயர்லேருந்து டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு புதுசாக கேட்டகரி இன்ட்ரடியூஸ் பண்ணி அவார்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க நடித்த மூவி என்னன்னா அப்பைபா லைச்சில் அப்படின்ற மூவி, ஃப்ளோட்டிங் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அந்த இதில் இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டராக தான் அதுலேயும் நடிச்சிருக்காங்க. போட்ரேங்க டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டரை போட்ரே பண்ணி தான் இவங்க அங்கே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸப்ஷனல் ஆக்டிங்கை ஹானர் பண்ணுற மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடியெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து நம்ம டிவியில் மூவிஸில் பார்க்கணும்னு ஒரு காமெடி ரோலாக ஒரு காமெடியாக தான் போட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ண ஆரம்பிக்குது, அதுக்கு ஒரு ரெகக்னிஷனும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, அவார்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு அவார்டு இதுன்றதுனால வேற அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டு வந்து ஏய் கோயிகி எம் அப்படின்ற படத்துக்காக ரோமி மெய்டே டிரெக்ட் பண்ண மூவிக்காக கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் டிரெக்டர் டிரெக்ஷன் அவார்டு வந்து பாபி ஹவோபாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபிலிம் ரோங் டாஃபி அப்படின்ற மூவிக்காக கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்டு வந்து ஐக் பசிங்கி புகே அப்படின்ற மூவிக்காக கிடச்சிருக்கு. அந்த இதுக்கு வந்து அதை டைரெக்ட் பண்ண வந்து தேபேந்திர தியாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்த பெஸ்ட் நான் ஃபீச்சர் ஃபிலிம் அவார்ட் மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் தி டெபியூ டிரெக்டர், பெஸ்ட் ஆடியோகிராஃபர், பெஸ்ட் மியூசிக் டிரெக்ஷன், பெஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஒரு நரேஷன் அப்படின்ற இவ்வளோ கேட்டகரிஸ்லையும் இந்த ஒரு மூவிக்காக அவார்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பெஸ்ட் பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்னு எடுத்துக்கிட்டோம்னா பபங்க் ஷியாமன் சொல்கிறாங்க, அவ்வளோதான். இது 14th எடிஷன், புதுசாக டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் வந்து பெஷேஷ் குயிரம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க 2016 மிஸ் இன்டர்நேஷனல் குயின் ஆஃப் தி டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் தாய்லாண்டில் நடந்துச்சு, அதுவும் வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை. மணிப்பூர் கவர்னர் வந்து லா கணேஷன், அவங்க தான் இந்த அவார்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். ஆர்பிஐ இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் ஃபார் செட்டிங் அப் ஃபுல் டே டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பட்ஜெட் பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், பட்ஜெட்டில் வந்து இந்த டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் வந்து 75 யூனிட்ஸை செட் பண்ணணும் 75 டிஸ்ட்ரிக்டில். ஏன்னா நம்ம வந்து 75th ஆனிவர்சரி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அஸ் ஆசாதிக்கு அம்ரத் மகோத்சவோட பாட்டை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனால 75 டிஸ்ட்ரிக்ட்ல செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸை இப்போ வந்து ஆர்பிஐ இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இது யாரெல்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னா, ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க், ஆல்ரெடி டிஜிட்டல் பேங்கிங் சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்கிற ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் இந்த ஹப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது நம்ம டைரக்டா பேங்கை விசிட் பண்ணாமல் சில விஷயங்களை நம்ம இந்த பேங்கிங் யூனிட்ஸ் மூலமா டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ் மூலமா பார்க்கலாம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, கேஷ் வித் ட்ராவல் அண்ட் டெபாசிட் பண்றது, கேவைசி அப்டேஷன்ஸ், லோன்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம பேங்க் விசிட் பண்ணாமே இந்த ஒரு டிஜிட்டல் பேங்கிங் யூனிட்ஸ்க்கு போய் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் டயர் 1 டயர் 6 வரைக்கும் இருக்கிற சிட்டிஸ்ல நம்ம இதை செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இது கொஞ்சம் பேங்க் கொடுக்குற எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ண முடியாது, பேங்க்லேருந்து டிஃபர் ஆகும். பேங்க்கை விசிட் பண்ணுறதுக்கான ஒரு தேவை வந்து கொஞ்சம் குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இது செட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். நெக்ஸ்ட் வந்து விகாஷ ஸ்ரீ சம்பத்து 1111 அப்படின்ற ஸ்கீம் வந்து கர்நாடகா விகாஷ் கிராமீண பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, இந்த நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா, அந்த ஸ்கீமோட டைம் டென்யூர் அப்படின்றது வந்து 1111 டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஸ்கீம் வந்து அதே பேரில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு, இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான், இவ்வளோ டேஸ்க்கு நம்ம ஃபிக்ஸ்டாக டெபாசிட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா, நார்மல் ஜென்ரல் பப்ளிக்கு வந்து 5.7%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 6.20% சொல்லியிருக்காங்க. இதே வந்து இந்த 411 டேஸ், அதாவது 1111 டேஸ் முடிஞ்சு வரும்போது நம்மளுடைய ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, 6.03% ஃபார் ஜென்ரல் பப்ளிக்கும், 6.60% ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 1111 டேஸ், கிட்டத்தட்ட 3 மேலே ஆகுது. இப்போ ஒரு வருஷமும் நம்ம வேணும்னா இந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது காம்பவுண்ட் ஆகும்போது எவ்வளோ அமௌண்ட்டாக வருது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ முதல் வருஷம் 365 டேஸ் முடிஞ்சு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் 5.7% ஃபார் ஜென்ரல் பப்ளிக்கு. அது வந்து காம்பவுண்ட் ஆகுது, அந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்ம அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கூட ஆட் ஆகும்போது அந்த மொத்த அமௌண்ட். அப்படி ஓவராலாக நம்ம பார்க்கும்போது ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து 6.03% கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரல் பப்ளிக்கு. இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து 6.60% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அமௌண்ட் ரேஞ்ச் வந்து மினிமமாக 10,000 ரூபாய், கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு கீழே நம்ம பண்ணக்கூடாது, 10,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும், மேக்ஸிமமாக 2 கோடி வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா நம்ம கர்நாடகா விகாஷ் கிராமீண பேங்க்கை பற்றி பார்க்கணுன்னா,
அவங்க ஆல்ரெடி வந்து ஃபார்மர்ஸ்க்கான ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஏக்கர் வந்து ஃபார்மிங் லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா 1.5 லேக் வரைக்கும் நம்ம ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் தான், விகாஸ் கிராமீண பேங்க், கர்நாடகா விகாஸ் கிராமீண பேங்க்ன்றது கர்நாடகா ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ஒரு ரீஜனல் ரூரல் பேங்க்கு. ஸோ இவங்க விவசாயத்துக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால இவங்க 1.5 லேக் வந்து ஃபார்மிங் லேண்டுக்கு இது கொடுத்துருக்காங்க ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. அதே ட்ரை லேண்டாக இருந்ததுன்னா 1 லேக் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க, கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க, முன்னாடியே சொல்லியிருக்காங்க. இது இப்போது இந்த நியூஸ் கூட அதுவும் கொஞ்சம் வந்ததுனால இங்கே வச்சுருக்கோம் நம்ம. அவ்வளோதான் இந்த இப்போ இஷ்யூ பண்ண இந்த ஸ்கீம் விகாஸ் ஸ்ரீ சம்பத்து 111 ஸ்கீம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் இருக்கும், நம்ம எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய சேர்மனான பி கோபி கிருஷ்ணா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2005 உருவாக்கப்பட்ட பேங்க் தான். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பேங்க் வந்து ஏடிபி கொலாபரேட்டிவ் டு ஆஃபர் சப்ளை செயின் ஃபினான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஆக்சிஸ் பேங்க்கும் ஏடிபியும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் லோன்ஸ் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஏடிபி வந்து $150 மில்லியன், அதாவது இந்தியன் ரூபியில் பார்த்துட்டோம்னா 1139.85 crores வந்து பார்ஷியல் கேரண்டி ஃபெசிலிட்டி அக்ரிமெண்ட்டுக்கு மூலமாக ஆக்சிஸ் பேங்க்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ பார்ஷியல் கேரண்டி ஃபெசிலிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஆக்சிஸ் பேங்க்கு சில ஃபீல்டுக்கு லோன் கொடுக்க போகிறாங்க. அதாவது நம்ம எஸ்எம்இ ஆகட்டும், இல்லை இந்த இஎஸ்சி என்விரான்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, சப்போஸ் யாராவது லோன் ரீபேமெண்ட் பண்ண தவறிட்டாங்க, பண்ண முடியாத சிச்சுவேஷன் அப்படின்ற போது அதுக்கு கேரண்டி வந்து பார்ஷியல் கேரண்டி வந்து இப்போ நம்ம இவங்க கொடுக்குறாங்க இல்லையா, ஏடிபி கொடுக்கக்கூடிய அந்த 150 மில்லியன் அது வந்து இந்த பார்ஷியல் கேரண்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லோன் கட்ட தவறினவங்களுடைய லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்காக ஏடிபி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் 150 மில்லியன் இப்போ கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம இதே மாதிரி ஃபியூ மந்த்ஸ் பேக் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருப்போம், எஸ்பிஐ வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு லோன் கொடுக்குறாங்க இல்லையா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து திரும்ப எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்குகிற லோன் யாராவது திரும்ப கட்டாமல் இருந்தாங்கன்னா ஏதோ பேங்க், வேர்ல்டு பேங்க், எந்த பேங்க்குன்னு எனக்கு ஷுவராக ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரீசேல் மார்க்கெட் கிடையாது அப்படின்றதுனால ஏதாவது இஷ்யூ ஆகிடுச்சுன்னா அது லோன் ரீபேமெண்ட் பண்ண முடியாமல் போகுதுன்ற போது அந்த இன்னொரு பேங்க்கு எஸ்பிஐக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க, கேரண்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்கீம் பண்ணோம். அந்த ஸ்கீம் என்ன, அது என்ன பேங்க் ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்கீம் தான் இப்போ ஆக்சிஸ் பேங்க் கொடுக்குற லோனுக்கு கேரண்டி வந்து ஏடிபி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இவங்க முக்கியமாக கொடுக்க போகிற ஃபீல்டு லோன் எது அப்படின்னா இந்த என்விரான்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடான லோன்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்க்கணும்னா நம்ம கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் என்விரான்மெண்டல் இம்பாக்டும் ஏற்படுத்துகிற மாதிரியான என்விரான்மெண்டல் ஆகட்டும் இல்லை கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்லேயும் பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்காக செயல்படுறவங்களுக்கு லோன் கொடுக்கறது தான் முக்கியமான எய்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்கோட சிஇஓ வந்து அமிதாப் சௌத்ரி, இதனுடைய பிரசிடென்ட் வந்து ஏடிபியினுடைய பிரசிடென்ட் வந்து மசத்சு அசகாவான்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டிஃபென்ஸ் நியூஸு, இந்தியா சக்சஸ்ஃபுல்லி ஃப்ளைட் டெஸ்டட் பினாக்கா Mach 1 என்ஹான்ஸ்டு ராக்கெட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பினாக்கா Mach 1, Mach 2, Mach 3, அதாவது MK 1, MK 2, MK 3 வரைக்கும் நம்ம போயிட்டோம். இது வந்து MK 1 என்ஹான்ஸ்டு ராக்கெட் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஞ்சை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க MK 1. இனிஷியலாக பண்ணும்போது ஒரு 38 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு, 38-40 அந்த ரேஞ்சில் இது வந்து போய் தாக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போது அதோடைய ரேஞ்சு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க 45 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்ஹெட்ஸ் அதுவும் வந்து இப்போ அந்த வெடிப்பொருட்கள் எடுத்துகிட்டு போகும், அது வந்து 100 kg வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பினாக்கா பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரே டைமில் மல்டிப்புள் ராக்கெட்ஸை வந்து லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மிசைல், ஒரு ராக்கெட் சிஸ்டம் தான் இந்த பினாக்கா ராக்கெட் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரஷ்யாவோட BM-21 கிராண்ட் லான்ச் கிரேட் லான்ச் அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 1981 யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான், ராக்கெட் சிஸ்டம் தான் பினாக்கா MK-1 அப்படின்ற ராக்கெட் சிஸ்டம். அதனுடைய ரேஞ்ச் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பொக்ரானில் வச்சு இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணும்போது 24 மிசைல்ஸை இது மூலமாக அனுப்பிச்சு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 24 வேரியஸ் ரேஞ்சஸ் அச்சீவ் பண்ணி அந்த மிஷன் அப்ஜெக்டிவ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூசர் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபைனலாக டெஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நீ அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது வந்து இனி அடுத்த டெஸ்ட்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட்லாம் பார்த்துருக்கோம் பினாக்கா MK-1 டெஸ்ட் எல்லாம், நீ டெஸ்ட்டே கிடையாது, ஸ்ட்ரைட்டாக மேனுஃபேக்சரிங்க்கு தான் அப்படின்ற அளவுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ யாராவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வேறு கண்ட்ரீஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாலும் யூசர் ட்ரையல் அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் பண்ணியிருக்காங்கன்னா புனேயில் இருக்கக்கூடிய DRDOவோட ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், புனேயில் இருக்கக்கூடிய லெபார்ட்டரி, அவங்களும் அவங்க கூட வந்து ஹை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் லெபார்ட்டரி புனேயில் இருக்கிறவங்க இவங்க சேர்ந்து தான் இந்த ஒரு MK
பினாகா மார்க் ஒன் அப்படின்றத பண்ண போகிறதா மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 ராக்கெட்ஸை 44 செகண்ட்ஸில் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே சேர்ந்து பினாகா ஏரியா டெனியல் மியூனிஷன் அப்படின்றதையும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பினாகா MK-1 என்ஹான்ஸ்டு ராக்கெட் சிஸ்டம், இது வந்து டிஆர்டிஓ டெவலப் பண்ணாங்க. டிஆர்டிஓ கிட்ட இருந்து அந்த லைசன்ஸ் அப்படின்றத வந்து வாங்கிக்கிட்டு இன்னொருத்தவங்க பண்ணியிருக்காங்க, எம்ஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மியூனிஷன் இந்தியா லிமிடெட், அவங்களும் வந்து இந்த லைசன்ஸை வாங்கி அவங்களும் இதை உருவாக்கியிருக்காங்க. அதையும் வந்து இந்த டைமில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் பர்ஃபெக்டாக இருந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இன்னொன்று, இது கூடவே வந்து பினாகா ஏரியா டெனியல் மியூனிஷன் அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அது என்னன்னா அது ஒரு ராக்கெட் சிஸ்டம் தான். இப்போ நம்ம எப்படி பினாகா MK-1 அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை நோக்கி நம்ம மிசைல்ஸ் அனுப்புவோம், அந்த பர்டிகுலர் டார்கெட்டை அதை அட்டாக் பண்ண போகுது. பட் பினாகா ஏரியா டெனியல் மியூனிஷன் அப்படின்னு என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இல்லாமல் ஒரு கொஞ்சம் ரேஞ்ச் வந்து அதிகரிக்குது, அந்த ஏரியா வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஃபெயிலியர் ரேட் அப்படின்றது வந்து கம்மியாகும். இப்போது ஒரு மிசைல் அனுப்புகிறோம், அது ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஒரு பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை போய் அட்டாக் பண்ணணும், அட்டாக் பண்ணலன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். இதே வந்து ஏரியா டெனியல் மியூனேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் அதை அட்டாக் பண்ண முடியும். இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா நம்ம ஏதாவது ஒரு எதிரி நாட்டு படை வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகணும், அந்த இடத்த நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னா அவங்க கிராஸ் பண்ணவே முடியாது. அவங்க வெஹிக்கிள்ஸ் இப்போ ரோட் ஆகட்டும் இல்லை பிரிட்ஜ் ஆகட்டும் நம்ம பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வைட் ரேஞ்சை அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பினாகா ஏரியல் டெனியல் மியூனேஷன் சொல்கிறாங்க. ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்பிள் வைட் ரேஞ்சில் அட்டாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இது நம்ம டிஆர்டிஓ வந்து சேர்மன் சதீஷ் ரெட்டின்னு தெரியும், நியூடெல்லியில் இருக்குது, 1958 இது உருவாக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து அமித்ஷா இனாகுரேட்டட் சீமா தர்ஷன் ப்ராஜெக்ட் இந்தி குஜராத்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சீமா தர்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னா டூரிசம் வந்து அதாவது பார்டர் டூரிசமை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று, இது ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த சீமா தர்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது. குஜராத்தில் பனக்ஷ் கந்தா டிஸ்ட்ரிக்டில் இது வந்து பண்ணியிருக்காங்க, இந்தோ பாக் பார்டரில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கப்பா, அப்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ஸு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க யூஸ் பண்ணுற மிசைல்ஸ் ஆகட்டும் கன்ஸு அந்த டேங்க்ஸ் ஆன்டி டேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த பார்டர் செக்யூரிட்டி அவங்களுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரணும், ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அப்படின்றதுக்காக அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்து சாரி நம்மளுக்கு ஆல்ரெடி ரெஸ்பெக்ட் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக. அப்புறமா நம்ம அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பீப்புள் கூட நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணிக்க முடியும், அப்புறம் பார்டர் செக்யூரிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஏன்னா டூரிசம் அங்கே இம்ப்ரூவ் ஆகும்போது பார்டர் செக்யூரிட்டி ஆல்சோ இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயினான மோட்டிவாக இருக்குது இந்த சீமா தர்ஷன் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களையெல்லாம் நம்ம கூப்பிட்டு போய் காமிக்கும்போது குழந்தைங்க கிட்ட வந்து அந்த பேட்ரியோட்டிசம் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து அதிகரிக்கும், அதாவது தேசப்பற்று அப்படின்றது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தேசப்பற்று அப்படின்றது குழந்தையிலிருந்தே இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஃபீலிங் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பண்ணுறதுக்கு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. இப்போ பார்டர் அப்படின்ற போது அங்கே சேஃப்டி அவ்வளோ கிடையாது, அப்புறமா எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது இந்த பார்டரில் இருக்கிற பீப்புளுக்கு. ஸோ டூரிசமாக நம்ம இது ஒரு ப்ராஜெக்ட் ஒரு டூரிசம் ப்ராஜெக்டாக நம்ம இதை பார்க்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது வந்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், ஏன்னா நம்ம போவோம் நிறைய பீப்புள் வருவாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது லோக்கல் பீப்புளுக்கு உருவாகும், அதனால லோக்கல் பீப்புள் வந்து பார்டர்லேருந்து மைக்ரேட் ஆகி வெளியே போகணும்னு நினைக்க மாட்டாங்க, அங்கேயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இந்த பார்டர் டூரிசம் ப்ராஜெக்டான இந்த சீமா தர்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றத பார்க்குறாங்க. நம்மளுக்கு டூரிசமும் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஆகும். ஸோ எல்லா ஒரு பெரிய ஒரு அப்ஜெக்டிவோட இது ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். நம்மளுடைய பிஎஸ்எஃப் டே அப்படின்னு பார்த்துட்டோம்னா December 1 சொல்லியிருக்காங்க. நம்ம டிரெக்டர் ஜென்ரல் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பங்கஜ் குமார் சிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் கோஸ்ட் குவாட் கமிஷன்ஸ் அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் MK-3 ஸ்குவாட்ரான் சொல்லியிருக்காங்க. ஸ்குவாட்ரான் அப்படின்னா ஒரு படையில் படை பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஷிப்பெல்லாம் புதுசாக ஏதாவது ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஷிப்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை கமிஷன் பண்ணுவோம், அது வந்து நேவிக்குள்ளே இல்லை கோஸ்ட் குவாட்குள்ளே இணைக்கிறதுக்காக ஒரு ஃப்ளாக் எல்லாம் ஏற்றி வச்சு நம்ம பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ வந்து அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் MK-3 இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து இணைச்சிருக்காங்க, கமிஷன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ALH துருவ் MK-3 அப்படின்னு சொல்கிறாங்க. புவனேஸ்வர் ஒடிசாவில் வச்சு தான் இது நடந்திருக்கு. இதே இது வந்து அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் ALH MK-3ன்றது வந்து ஆல்ரெடி 3 இந்தியன் கோஸ்ட் குவாட் கிட்ட புவனேஸ்வரை வந்து ஒடிசா ஏரியாவில் இருக்குது, லாஸ்ட் இயரே கொடுத்துட்டாங்க, இப்போ 4வதா இன்னொன்று கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா நம்ம இந்த கோஸ்ட் குவாட் சர்வைலன்ஸ்க்காக தான் இந்த இது யூஸ் பண்ண போகிறாங்க.
இது ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினியஸாக நம்ம ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹெச்ஏஎல் அங்கே வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதாவும் இதை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து புதுசாக நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது மாடர்ன் சர்வைலன்ஸர், ரேடார்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ எக்யூப்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இந்த உளவு பார்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய லாங் ரேஞ்சில் நம்ம உளவு பார்க்கறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறமா நம்ம டிராஃபிக் அவாய்டன்ஸ் அண்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இப்போது ஏரோப்ளைன்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட் வந்து என்ன டைமுக்கு போகணும், எந்த ரூட்டில் போகணும்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அந்த டைமில் மட்டும்தான் போவாங்க. பட் சர்வைலன்ஸில் இருக்கிற ஒரு ஏர்க்ராஃப்ட்டு ஏர்க்ராஃப்ட்ன்றது வந்து ஆல்வேஸ் சர்வைலன்ஸில் இருப்பாங்க. அதனால் எந்த எந்த ஏர்க்ராஃப்ட் எங்கே சர்வைலன்ஸில் இருக்குன்றது வேணால் எல்லோரும் காண்டாக்டில் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கொலிஷன் அவாய்டன்ஸ் அப்படின்றத தடுக்கிறதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்டாக இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்குது, மெஷின் கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஐசியூ வந்து ரிமூவபிள் டைப்பில் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் டெக்னாலஜி தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இப்போ வந்து சர்வைலன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க புவனேஸ்வர் அண்ட் புவனேஸ்வர் இன் ஒடிசாவில். இது நம்ம வெஸ்ட் பெங்கால்லேருந்து நம்மளுடைய அந்த ஈஸ்ட் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஃபுல்லாக சர்வைல் பண்ணுறதுக்காக இந்த நாலன்னு யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் இந்தியாவில் இந்தியன் கோஸ்ட் கார்ட் கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா 68 ஏர்க்ராஃப்ட், 158 ஷிப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல்ஸ், சிப்ஸ் சாரி ஷிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு 158 ஷிப்ஸ் இருக்குது, சாரி ஷிப் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் வந்து ஷாஹீன் 3 பேலஸ்டிக் மிசைல் ஃப்ளைட் டெஸ்ட்டு ஃப்ளைட் டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் வந்து நம்ம எப்படி ஒரு ஒரு ஃப்ளைட்டையும் ஒரு ஒரு மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணுறோம், அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து ஷாஹீன் 3 அப்படின்ற ஒரு பேலஸ்டிக் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 2015 முதல் முதலாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அக்னி 5 அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், நம்ம எப்படி அக்னி 1, 2, 3, 4, 5 அதே மாதிரி இவங்களும் ஷாஹீன் 1, 2, 3 பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அக்னி 5 ஸ்டார்ட் பண்ணப்போ அதுக்கு போட்டியாக தான் இவங்க ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்துக்கிட்டோன்னா 2750 கிலோமீட்டர் ரேஞ்சில் போய் தாக்கும்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் தான். இப்போ பாகிஸ்தானுடைய ஒரு இடத்துல இருந்து சர்ஃபேஸ்லேருந்து நம்ம இதை அனுப்புகிறோம். பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னாலே வான்வெளியில் ஒரு பேரபோலா மாதிரி கிரியேட் பண்ணி அது அங்கேருந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறமா பூமி பூமியிலேருந்து மேலே போய் மறுபடியும் கீழே என்ன டார்கெட்டோ அங்கே வந்து அட்டாக் பண்ணுறது தான் பேலஸ்டிக் மிசைல் சொல்லுவோம். அது ஒரு பேரபோலா பேஸில் வந்தால் வந்து அது அந்த ட்ராஜெக்டரியை கிரியேட் பண்ணும். இதே க்ரூஸ் மிசைல் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு கீழே வந்து அட்டாக் பண்ணுறது க்ரூஸ் மிசைல்னு சொல்லுவோம். பேலஸ்டிக் அப்படின்னா பேரபோலா ஷேப்பில் இருக்கும் அது அப்படின்றது நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்னா ஏதாவது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இது பற்றி தெரியும், க்ரூஸ் மிசைல் அண்ட் பேலஸ்டிக் மிசைல்ஸ்க்கு. ஸோ இது வந்து 2750 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் போய் இது தாக்கக்கூடியது. எங்கேருந்துன்னா பாகிஸ்தான்லேருந்து நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் அட்மோஸ்ட் பாயிண்டான ரொம்ப ரொம்ப தூரம் நம்ம மோஸ்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசி பாயிண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அதையே வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டை தாக்குற அளவுக்கு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அக்னிஃபை இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான மிஷின் தான், மிசைல் தான். நம்ம சைனா அண்ட் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுற மாதிரியான இதில் தான் தயாரித்தோம். 5000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்முடைய ரேஞ்ச் இருக்குது. பட் அதுக்கு போட்டியாக தான் இவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ டெஸ்ட் பண்ணதுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க தான், இருந்தாலும் இப்போ அங்கே வந்து இந்த இம்ரான் கான் ஆட்சி அவங்களுடைய ஆட்சி வந்து கலையிற நிலைமையில் இருக்குது. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்றது நடக்க போகுது. ஸோ அந்த டைமில் ரிலீஸ் பண்ணால் மேபி அதில் கொஞ்சம் இது இம்பாக்ட் பண்ணனாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது பண்ணதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சம்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் சேர் தி 20th NTCA மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. NTCA அப்படின்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய 20th மீட்டிங் அருணாச்சல் பிரதேஷில் பக்கி டைகர் ரிசர்வில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஷுவலாக இப்போ 20th மீட்டிங் இது. அப்போ 19th மீட்டிங் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நேஷனல் கேபிட்டலில் தான் நடக்குமா, எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நேஷனல் கேபிட்டல் இல்லாமல் ஒரு டைகர் ரிசர்வில் அவுட்சைட் நேஷனல் கேபிட்டல் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஒரு டைகர் ரிசர்வ்லேயே நடக்கிறதுன்றது நல்ல விஷயம்னு சொல்கிறாங்க. என்னன்னா அங்கேயே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டேரெக்டாக அங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் ரிசர்வ்ஸை பற்றி, அப்புறமா அங்கேயெல்லாம் லோக்கல் இஷ்யூஸ் இருக்குன்றத நம்ம நேரடியாகவே தெரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி அங்கேயே நடத்தும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேட்டு நடக்க போகிற எல்லாமே இந்த மாதிரி டைகர் ரிசர்வ்ஸ்லாம் நடக்க போது நேஷனல் கேபிட்டலில் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைகர் ரிசர்வ்ஸில் ஏன்னா அங்கே போய் லோக்கல் பீப்புள் கூட நம்ம காண்டாக்ட் பண்ணிக்க முடியும், அங்கே இஷ்யூஸ் எல்லாம் டேரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த அப்படி மீட்டிங் நடக்கும்போது அதில் லோக்கல் வில்லேஜஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஷியல்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம டைகருக்கு வந்து ஆல்ரெடி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்தியாவில். ஏன்னா வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே 70% ஆஃப் டைகர் பாப்புலேஷன் அப்படின்றது வந்து இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம டைகர்ஸ்க்கு ஆல்ரெடி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் வந்து டைகர் ரிலேட்டடான ஒரு மீட்டிங் அப்படின்றதுனால கன்சர்வேஷன் அத்தாரிட்டி மீட்டிங் அப்படின்றதுனால
அதுக்கான இன்னும் இன்னும் இயர்ஸில் எப்படியெல்லாம் டைகர் ரிசர்வை பாதுகாக்கலாம், அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், டைகர் பாப்புலேஷனை வந்து டைகர்ஸை வந்து எப்படி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், சில டைகர் ரிசர்வ்ஸ்லாம் டைகர்ஸ் இல்லாமல் இருக்கும், அழிஞ்சிருக்கும், ஸோ அங்கெல்லாம் எப்படி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் எவாலுவேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் மேனுவல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டைகர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா, அதை பற்றின ஒரு மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அவாலுவேஷன் தான். இது வந்து 2006 முத முதலாக பண்ண ஆரம்பித்தாங்க, இப்போ வந்து 4 வாட்டி முடிச்சிட்டாங்க இந்த எம்இஇ அப்படின்றது மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ் அவாலுவேஷன்றது 4 வாட்டி முடிச்சிட்டாங்க, 2022 5வது வாட்டியாக இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் ஆடிட் ப்ரோட்டோக்கால் ஃபார் டைகர் ரிசர்வ்ஸ் அதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா, நேற்று சார் சொல்லியிருப்பாரு ஃபாரஸ்ட் ஃபயர் ரிலேட்டடாக ஒரு விஷயம், நம்ம வந்து எதிர்த்தி மூலமாக ஃபாரஸ்ட் ஃபயரை கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து நம்மளே, அதாவது அந்த ஆஸ்திரேலியன் பீப்புள்ஸ் வந்து ஃபாரஸ்ட் ஃபயரை கீழே இருக்கிறத அழிக்கிறதுக்காக அவங்களே சாரி அந்த பெரிய ஃபயரை அழிக்கணும், நடக்க விடாம பண்ணுன்றதுக்காக சின்ன ஃபயர்ஸ் அவங்களே ஏற்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயரை ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்பில் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கிறதுன்றது நல்லது தான், ஆனால் இப்போ என்னாச்சுன்னா அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய ஃபயராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஃபயராக நடக்குது, அக்கேஷன்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நடந்துட்டுருக்குன்றது எப்படி நல்லது அப்படின்னா, இந்த கிருமிகள் இருக்கும் இல்லையா, விஷக்கிருமிகள், அழிவை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள், அதெல்லாம் அழியிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்புறம் தேவையில்லாத களை எல்லாம் முளைக்கும் காட்டில், அதை அழியிறதுக்கு, அப்புறம் மரங்கள் வந்து அதை ரெஜுவனேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்றது சின்ன அளவில் ஏற்படுற ஃபாரஸ்ட் ஃபயர் யூஸ் ஆகுது. அதே மாதிரி பெரிய அளவில் ஏற்படக்கூடிய ஃபாரஸ்ட் ஃபயரை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ நடக்கிற இந்த சின்ன சின்ன ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அப்படின்றது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அனிமல்ஸோட வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும் இப்படி ஃபாரஸ்ட் ஃபயர் ஏற்படுறதுனாலன்னு சொல்கிறாங்க. இதே வந்து இப்போது பெரிய அளவில் நடக்கிற ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்னால் என்ன ஆகுதுன்னா, அந்த பல்லுயிர் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாமல் பயோடைவர்சிட்டி வந்து அழிஞ்சு போயிடுது, நிறையா அனிமல்ஸு நிறைய வெரைட்டி ஆஃப் மரங்கள் வந்து அழிஞ்சு போயிடுது, அடிக்கடி ஃபாரஸ்ட் ஃபயரு பெரிய அளவில் ஃபாரஸ்ட் ஃபயர் நடக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி தான் ஃபாரஸ்ட் ஃபயர் ஆடிட் ப்ரோட்டோக்கால் அப்படின்றது வந்து அவங்க ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இது இப்போ அருணாச்சல் பிரதேஷில் நடக்கிறதுன்றதுனால அருணாச்சல் பிரதேஷ் வந்து ஆல்ரெடி ஒரு ஏர் கன் சரண்டர் அபியான் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ நார்த் ஈஸ்டில் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே நிறைய ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க, மலைகள் காடுகள் தான் அதிகமாக இருக்கும், ஸோ அவங்கெல்லாம் கன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அந்த கன்னை சரண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஏர் கன் சரண்டர்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச் 2021 கொண்டு வந்தாங்க, அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு. இதுனா வரைக்கும் 2200 மேலே ஏர் கன்ஸ் வந்து சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு, சரண்டர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஒகேஷனில் மட்டும் பார்ட்டிகுலராக 100 ஏர் கன்ஸ் வந்து சரண்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி எல்லா ஊரும் இந்த மாதிரி கொண்டு வரணும், ஏர் கன்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான சரண்டர் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மிருதி இரானி சேர்டு ஜோனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் 8 நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஜோனல் வைஸ் வந்து கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நேரடியாக ஸ்மிருதி இரானியே போயின்னு சொல்கிறாங்க. அதில் இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஜோனுக்கான ஒரு ஜோனல் கான்ஃபரன்ஸ்ன்றது வந்து இப்போது சண்டே வந்து முடிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது எதுக்கான ஜோனல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து போஷன் அபியான் 2.0, அதுக்கப்புறமா மிஷன் சக்தி, மிஷன் வத்சல்யா அப்படின்னு 3 ஸ்கீமு 2021-22 வருஷத்துலேருந்து 2025-26 வருஷத்து அந்த 5 வருஷம் பீரியட்காக ஒரு புதுசாக சாரி புதுசாக ஒரு 3 ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த 3 ஸ்கீம் எவ்வளோ எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிகிட்ருக்கு, நல்லா தான் செயல்பட்டு இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கிற ஆஃபீஷியல்ஸ் கிட்ட பீப்புள்ஸ் கிட்ட அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஜோனல் மீட்டிங் ஜோனல் கான்ஃபரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி April 2 சத்தீஸ்கரில் நடந்திருக்கு, April 4 பெங்களூரில் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் 2 மீட்டிங், அதுக்கப்புறமா இப்போ 3வது மீட்டிங் நார்த்து ஜோனுக்கானது நார்த் ஈஸ்டர்ன் ஜோனுக்கானது சண்டே நடந்துச்சு. இதுக்கு அடுத்த மீட்டிங் அதாவது இன்னைக்கு April 12 அன்னைக்கு மும்பையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு ஒரு ஜோனாக போய் இவங்க எப்படி அந்த இம்பாக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்கீம் அப்படின்றத வந்து கேட்டுக்க போகிறாங்க. இப்போ இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, போஷன் அபியான் 2.0 அப்படின்னா அந்த நியூட்ரிஷனல் கண்டென்ட் வந்து எல்லாத்துக்கும் போய் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான். அதாவது இந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க ஸ்டண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டண்டிங்கு, அப்புறம் அனீமியா யங் பீப்புள்ஸ் கிட்ட, சில்ட்ரன்ஸ் கிட்ட, விமன் அண்ட் அடலசன்ட் கேர்ள்ஸ் கிட்ட, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனீமியா பிரச்சனை, அப்புறமா இந்த லாக்டேட்டிங் மதர்ஸ், அப்புறம் ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் போஷன் அபியான் 2.0 அப்படின்றது. அடுத்தது மிஷன் சக்தி அப்படின்னா ஷெல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலமாக விமன்ஸை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் மிஷன் சக்தி. மிஷன் வச்சல்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா சில்ட்ரனும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக அவங்களுடைய சைல்டுஹுட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான்
அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் நம்ம மிஷன் வத்சல்யா அப்படின்றது. நம்ம 2-3 டேஸ் பேக் ஒரு எடிட்டோரியல் வேர்ட்ஸ் பார்த்துருப்போம் நம்ம, அதில் இதை பற்றி தான் ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. மிஷன் வத்சல்யாவோட இம்பாக்ட் எப்படி இருக்குது, அது எப்படி செயல்படுதுன்றது பற்றி தான் டிஸ்கஷன் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அது மிஷன் வத்சல்யா அந்த ஸ்கீம் தான், அந்த ஸ்கீம் இந்த மூணு ஸ்கீமும் வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இவங்க வந்து ஜோனல் வைஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஜோனுக்கு நடந்திருக்கு, நெக்ஸ்ட் வந்து மும்பையில் இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் நேஷனல் சவுத் சென்ட்ரல் ரயில்வே லான்ச்சஸ் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் விசாகப்பட்டினம்ல ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து ஷெல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த ஆர்டிஷன்ஸ் அவங்க உருவாக்குற பொருட்களை ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆல்ரெடி விசாகப்பட்டினம் பண்ணியிருந்தாங்க, இப்போது இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்கு அந்த ஜோனுக்கு கீழே 6 இடங்களில் பண்ணியிருக்காங்க. விஜயவாடா, குண்டூர், அவுரங்காபாத் அங்கே வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது என்ன நம்ம நார்மலாக இப்போ நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏர்போர்ட்டில் வந்து ஷெல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்களுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் இடம் அலோகேட் பண்ணி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொடுக்கணும் அவங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். சேம் அஸ் ரயில்வே ஸ்டேஷனில் பண்ணுறாங்க. ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற ஸ்கீம் நம்ம பார்த்தோம், அந்த ஸ்கீமுக்கு கீழே தான் ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்ற பேரில் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தெலுங்கானாவில் எடுத்துக்கிட்டோம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல் ஜுவல்லரின்னு சொல்லுவோம், அதை வந்து அதை வந்து பண்ண போகிறாங்க தெலுங்கானாவில் உருவாக்க போகிற அந்த ஸ்டேஷனில். ஹைதராபாத் பேங்கிள்ஸ் அப்படின்றது வந்து செகந்தராபாத் ஸ்டேஷனில் ப்ரமோட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் தான், அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் அங்கே பண்ண போகிறாங்க. ஸோ போச்சம்பள்ளி நம்ம பார்த்துருப்போம், போச்சம்பள்ளி சாரிக்கு வந்து ஜிஐ டாக் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி, சாரி பெஸ்ட் டூரிசம் வில்லேஜ்னு சொல்லி போச்சம்பள்ளி வில்லேஜ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த போச்சம்பள்ளி இதுதான் அந்த ஐட்டம்ஸ்க்கு வந்து கஞ்சிகூடா ஸ்டேஷன்ஸில் இது பண்ண போகிற கச்சிகூடா ஸ்டேஷன்ஸில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 6 ஸ்டேஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம, சவுத் சென்ட்ரல் ஜோனில் 6 ஸ்டேஷன்ஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இது. இன்னைக்கு 2 ஸ்பெஷல் செஷன் இருக்குது, 3 PM அண்ட் 5 PM. மரண மெயின்ஸ் ரீசனிங் அது வந்து 3 PM. அப்புறமா ஜனவரி 8லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குவிஸ் வந்து 5 PM வந்து ஸ்பெஷல் செஷனில் நடக்கும் போது, இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்க்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தேங்க்யூ.